ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம சைஃபை த்ரில்லர் படமான விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டீன் படத்தை பற்றி தான் பார்த்தோம். பட் இன்றைக்கி நம்ம மொரட்டு சைக்கோ படமான டெக்ஸாஸ் செயின்சா மசாக்கர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு போன 40-50 வருஷத்தில் இதே மாதிரி சேம் சைக்கோவை வச்சு நிறைய படம் வந்திருக்கு. அந்த வரிசையில் போன வருஷம் ரிலீஸ் ஆன படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, 4 பேர் சேர்ந்து யாருமே இல்லாத ஒரு குட்டி டவுனை விலைக்கு வாங்கி அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி அதிக விலையில் விற்க பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்படி அங்கே போகும்போது ஒரு பாட்டி, என் வீட்டை நான் காலி பண்ண மாட்டேன்னு சொல்ல இவங்க வலுக்கட்டாயமாக காலி பண்ண வைக்க அந்த அதிர்ச்சியில் எதிர்பாராத விதமாக அவங்க இறந்துடுறாங்க. ஸோ அவங்கள பழிவாங்க ரொம்ப நாள் அமைதியாக இருந்த சைக்கோ திரும்ப கையில் ஹாக்ஸாவை எடுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, யாராச்சும் தப்பிச்சாங்களா, அவனை கொண்டுட்டாங்களா, இல்லை திரும்ப செகண்ட் பார்ட் எதுவும் வருமா என்னங்கிறத தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள். பொதுவாக சைக்கோ படத்தோட பேர் ரெட் கலரில் தான் போடுவாங்க, பட் இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக ப்ளூ கலரில் போட்டது நல்லாவே இருந்துச்சு. எடுத்ததுமே 1973 அஞ்சு பேர் சுற்றி பார்க்க டெக்ஸாஸ்க்கு வந்தாங்க. அவங்க அஞ்சு பேரையும் ரொம்ப கொடூரமாக சுற்றி கத்தி அருவாள் ஹாக்ஸா மிஷின் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மனுஷங்களோட தோலை மாஸ்காக போட்ட ஒருத்தன் கொண்டுட்டான். அவங்க அஞ்சு பேர்த்தில் ஒரே ஒருத்தி மட்டும்தான் தப்பிச்சான். அவங்க அந்த கொடூரனை பழிவாங்க இப்போ வரைக்கும் டெக்ஸாஸ்லே காத்துட்ருக்கிறதாகவும் அவங்க ரேஞ்சரும் கூடன்னு அங்குள்ள டிவி சேனல் நியூஸ் ப்ளே ஆகிட்டுருக்கு. அதை ஒருத்தி பார்த்துட்டு மூஞ்ச சொல்லிக்கிறான், இவ தான் படத்தோட ஹீரோயின்னு சொல்ல முடியாது, ஆனால் கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கிறது இவ தான். கடையை விட்டு வெளியே போகிறா, கார் பக்கத்தில் 3 பேர் நிற்கிறாங்க. அவங்க இவ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சுருட்ட முடியோட இருக்கிறது இவளோட அக்கா, முன்னாடி இருக்கிறவ இவனோட ஆள், இவன் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாருமே இல்லாத இந்த இடத்த வாங்கி ஆல்ட்ரு பண்ணி விற்க போகிறவன். அப்போது அங்கே ஒரு கார் வேகமாக பாட்டை நல்லா சத்தமாக வச்சுக்கிட்டு ஸ்கிட் அடிச்சுட்டு வந்து நிற்கிது. உள்ளேருந்து ஒருத்தன் பார்க்க முரட மாதிரி இருக்கான், இடுப்பில் ஒரு பிஸ்டன் வச்சுருக்கான். சிவனேன்னு கீழே இறங்கி பெட்ரோல் போடுறவனை சும்மா விடாமல் அவனை சுருட்டு முடிக்காரி கிண்டல் பண்ணுறான். அவனும் அதுக்கு பதில் சொல்கிறான். அப்புறம் புதுசாக வந்த ஊரில் எதுக்கு பிரச்சனைன்னு அவளை அமுக்கி காரில் போட்டுட்டு கிளம்புறாங்க. ரோடு செம சூப்பராக இருக்குது, குழி குண்டுன்னு எதுவுமே இல்லை, பிளெயினாக சூப்பராக இருக்குது. நல்ல வெயில், ரெண்டு சைடும் காடு, சர்னு ஒரு கார் இவங்களை ஓவர்டேக் பண்ணுது. பார்த்தா அது அந்த முரடனோட கார். இவங்க ஒரு நிமிஷத்தில் பயந்தே போறாங்க. கொஞ்ச தூரத்தில் டெக்ஸாஸ் போலீஸ் இவங்களை மடக்குது. என்ன விஷயம், எங்க போறீங்க, எதுக்காக போறீங்கன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு மெதுவாக இவங்க பக்கத்தில் வந்து, இந்த இடம் ரொம்ப டேஞ்சரான இடம், ஜாக்கிரதையாக இருங்க, எதுவும் பிரச்சனைனா எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறான். அதை வாங்கிட்டு கிளம்புறாங்க. கிளம்புனவங்க ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த இடம் சுமார் 1 ஏக்கர் இருக்கும். அதில் இப்படி 1-5 வீடு, அப்படி 1-5 வீடு, நடுவில் 1 சர்ச், அவ்வளோதான். அப்படி என்ன தான் இந்த இடத்தோட சிறப்பம்சம்னா, இங்கே உள்ள பில்டிங் எல்லாமே பழைய ஸ்டைலில் இருக்கும், அவ்வளோதான். இவங்களுக்கு அதிர்ச்சி தர விதத்தில் வாயில் சிகரெட்டு வச்சுக்கிட்டு கெத்தாக வரான். இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதுல? இதில் சர்ப்ரைஸ் என்னென்னா, இவன் தான் இந்த இடத்த இவங்களுக்கு விற்றதும் கூட. அப்புறம் ஏன் இவங்களுக்கு அடையாளம் தெரியலனா, இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை வெறும் ஃபோன் காலில் மட்டும்தான். அவன் சொல்கிறான், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த இடத்த விற்று காசு கொடுக்குற வழியை பாருன்னு சொல்லிட்டு கிளம்புறான். திரும்பி பார்த்தா பக்கத்து பில்டிங்கில் ஒரு கொடி பறந்துட்டுருக்கு. அச்சிச்சோ, இந்த கொடியை பார்த்தா யாரும் இங்கே இடத்த வாங்க மாட்டாங்கன்னு அதை கழட்ட சுருட்ட முடியும் நீக்ரோவும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இவன் வெளியவே நிற்கிறான். இந்த பில்டிங் ஒரு அநாத ஆசிரமம். வீட்டுக்குள்ளே போனதும் நீக்ரோ மேலே போய் கொடியை கழட்ட முயற்சி பண்ணுறான். இங்கே பாருங்கள், இங்கே யாரோ உக்காண்ட்டு இருக்காங்க, இப்போது காணாமல் போயிட்டான். யார் அவன், இங்கே யாருமே இல்லைன்னு தானே சொன்னாங்க. இவன் கீழேயே நின்று எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். வீடு குப்பை அடித்து பயங்கர அழுக்காக இருக்குது, இருட்டாக பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது. அங்குள்ள ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்கா. மேலே போனவன் திரும்ப கீழே வரான். என்னால் அந்த கொடியை கழட்ட முடியலேன்னு சொல்கிறான். டக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது, யார் நீங்கன்னு. இவங்க பதறி போய் திரும்பி பார்த்தா நைட்டி போட்டுட்டு வெள்ள முடியை விரித்து போட்டுட்டு பட் அழகாக கிளிப் குத்திருக்காங்க அந்த பாட்டி. ஓ, நீங்கள் தான் புதுசாக வந்த பக்கத்து வீட்டுக்காரங்களா, வாங்க டீ போட்டு தரேன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அந்த பாட்டிமா, இங்கே நான் பல வருஷமாக வேலை பார்க்குறேன், புத்தி சரியில்லாத பசங்க, வீட்டு கடங்காத பசங்களை நான் தான் பாசமாக அன்பாக வளர்த்துட்டு வரேன்னு சொல்கிறா. சுருட்ட முடி சொல்கிறா, இந்த இடத்த நாங்கள் வாங்கிட்டோம், பேங்க்லேருந்து எதுவும் உங்களுக்கு சொல்லலையான்னு கேட்க, இல்லையே எல்லாடியும் நாங்கள் சரியாக தான் கட்டினோமே, இந்த வீடு என்னோடது, நான் இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ல நீக்ரோ கடுப்பாகி, நான் போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், அவங்க வந்து இவங்கள பார்த்துக்கிட்டோம்னு டக்குன்னு கோபமாக கிளம்புறான். கிறுக்க வயசானவங்கக்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் பின்னாடியே போக பாட்டிமாவும் பின்னாடியே வராங்க. இதை கேள்விப்பட்ட அதிர்ச்சியில் அவங்க மூச்சு விட சிரமம் பண்ணுறாங்க. திடீர்னு எருமக்கடா மாதிரி ஒருத்த மாடியில் வந்து நிற்கிறான். அவன் மூஞ்சி சரியாக தெரில இருட்டில். பாட்டி பதறி போய், இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை செல்லம், நீ உள்ளே போன்னு சொல்ல அவனும் போயிடுறான். அடுத்த செகண்டே போலீஸும் உள்ளே வர
பாட்டிமாக்கு எச்சா மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. ஏன்னா போலீஸ் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போக பாட்டிமா அந்த டென்ஷனில் வாந்தி எடுத்து மயங்கி போகிறாங்க. எங்கிருந்து எப்படி வந்தான்னு தெரியல, அலேக்கா தூக்கிட்டு காருக்குள்ளே போயிடுறான். கரெக்டாக அங்கே பஸ்ஸும் வந்துடுது. ஸோ வந்தவங்களுக்கு பார்த்துக்க, நீங்கள் எல்லோரும் இங்கே இருங்க, நான் ஹாஸ்பிட்டல் போ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் காரில் கிளம்புறான். பின்னாடி உள்ள இவன் இவங்கள முறைச்சபடி பார்த்துட்டே போகிறான். பட் இப்போது இங்கே நடந்தது, இந்த ஐடியா எதுவுமே ஆரம்பத்துலேருந்து இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ எதுலேயும் ஆர்வம் காட்டாமல் ஏனோ தானோன்னு இருக்கா. இப்போவாவது புரிஞ்சுக்க, இது ஒரு கெட்ட சகனம். ஸோ போயிடலான்னு சொல்ல இவன் முடியாதுன்னு சொல்கிறான். அதில் அவள் கடுப்பாகி இவனை பார்க்க போகிறான். ரொம்ப நாள் பழகினது போல் கேஷுவலாக பேசிக்கிறாங்க. டேபிள் மேலே ஒரு கன் இருக்குது, அதை பார்த்ததும் பழசு ஞாபகம் வருது இவளுக்கு. இவள் விடவெடுத்து போய் கன்னை டம்முன்னு டேபிள் மேலே போட, நான் ஒரு அட்டாக்ல செத்துருக்க வேண்டியது, அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிட்டேன்னு சொல்கிறான். காரில் பாட்டி திடீர்னு மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறான், துடிச்சு போகிறான். கொஞ்ச நேரத்தில் உயிரும் போயிடுது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாட்டியும் உழுக்கிறான், எந்திரிக்க சொல்லி கெஞ்சிறான், சிலிண்டரை நோண்டுறான், அதை திருப்புறான், இதை திருப்புறான், எப்படியாச்சும் கண்ணை பாட்டி திறந்துறாதான்னு பார்க்குறான், பதட்டப்படுறான். போலீஸ் இவனை காம்பவுண்ட் பண்ண முயற்சி பண்ணுறதுக்குள்ளே கோவத்தில் டக்குன்னு அவன் கையை பிடிச்சி ரெண்டாக உடச்சிட்றான். ரத்தம் பீச்சி அடிக்குது, உடஞ்ச எலும்பு கையில் நீட்டிகிட்டு இருக்குது. அதை வச்சு அவனை குத்தியும் கொண்டுடுறான். இவன் சட்டை அவன் சட்டை ஃபுல்லாக ரத்தம். இந்த கையில் கன் எடுத்து சுட வர அந்த கையும் பிடிச்சி வளைக்க கன் ஃபயர் ஆகுது. புல்லட் டிரைவர் கழுத்தில் பாய, கார் கண்ட்ரோல் இழந்து காட்டுக்குள்ளே வேகமாக போகுது. இதுக்கால ஒரு பெரிய வண்டி நின்றுட்டுருக்கு, அதில் மோதி வண்டி நிற்கிது. கார்க்குள்ளே இருந்ததில் யார் யார் பொழைச்சாங்கன்னு தெரியும். இதுக்கிடையில் முன்னாடி இருந்தவ பாட்டி இறந்துட்டு தான் மெசேஜ் அனுப்புகிறா அவங்களுக்கு. சுருட்டு முடி இவன் அனுப்பின மெசேஜை பார்த்து வருத்தப்படுறா, அதை நீக்ரோவுக்கு காட்டுறா. அவள் வருத்தப்படுறத பார்த்துட்டு இது நம்ம தப்பு இல்லை, இது எதுக்குமே நம்ம காரணம் இல்லைன்னு சொல்கிறான். பட் அவன் இதை காது கொடுத்து கேட்காம தங்கச்சியை தேடி அங்கே போகிறான். போனவன் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். அதனால் எனக்கும் இங்கே இருக்க பிடிக்கல, நான் கிளம்புறதா இருக்கேன், நீயும் வா போகலான்னு சொல்கிறான். அதுக்கு இவன் எனக்கு டபுள் ஓகே, வா போகலான்னு சொல்கிறான். இங்கே திரும்ப காரை காட்டுறாங்க, நல்ல வேலை இவன் பொழைச்சிட்டா. மெல்லாமல் திரும்பி பார்க்குறா, டிரைவர் அவுட்டு. பின்னாடி திரும்பி பார்க்குறா, பாட்டியையும் காணோம் அவனையும் காணோம். அப்படியே மெல்லாமல் திரும்பி சைட் மிரரில் பார்க்குறா, அவன் பாட்டியை கீழே படுக்க வச்சு கையில் கத்தியை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். தூரமாக இருந்ததுனால கிளியராக தெரியல. அதுக்குள்ளே இவன் வாக்கி டாக்கியில் ஹெல்ப் கேட்குறான், யாரும் திரும்ப பதில் பேசலை. அந்த கேப்பில் இவன் பாட்டி மூஞ்சில் உள்ள தோலை அறுத்து எடுத்து மாஸ்க் போல் அவன் மூஞ்சியில் போட்டுக்கிறான். டிரைவர் மயக்கத்தில் இருந்திருப்பான் போல, டபக்குன்னு முழிச்சு இரும்புறான். இவன் இரும்புற சத்தத்தை கேட்ட அவன் சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து தலையோட சேர்த்து ரெண்டு வைக்க ஒரே அடியாக பரலோகம் போய் சேர்ந்துடுறான். இவன் செத்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணி அப்போ தப்பிச்சிட்றான். திரும்ப அவன் பாட்டியை எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போகிறான். அதை பார்த்தா இவன் மெல்லாமல் சீட் பெல்ட்டை கலட்டிட்டு சத்தம் இல்லாமல் மெதுவாக அந்த சைடு இருக்கிற ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான். அவனை காணோம். அப்படியே மெல்லாமல் கதவை திறக்க முயற்சி பண்ணுறான். அதுக்குள்ளே இவன் காலை பிடிச்சி இழுத்து கண்ணாடி துண்டை வச்சு அவளை கொண்டுடுறான். அதோட விடாமல் பாட்டி இறந்ததுக்கு காரணமாக இருந்த அவங்களையும் பழிவாங்க அங்கே போகிறான். எனக்கு ஏதோ தப்பாப்படுது, ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம்னு சொல்ல, சரி ஓகே நீங்கள் என் கார் எடுத்துக்கோங்க நான் பஸ்ஸில் வரேன்னு சொல்கிறான். இடையில பூந்த இவன் பஸ்ஸாவி கார் சாவி ரெண்டையும் எடுத்துட்டு, நீங்கள் தான் அந்த பாட்டியை கொண்டுட்டீங்க, அது அவங்களோட சொந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன், நீ அந்த வீட்டோட பத்திரத்தை எங்கிட்ட காட்டிட்டு சாவியை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறான். சூப்பர், இப்போது யாரும் எங்கேயும் போக முடியாது, சாவு நிச்சயம், ஏன்னா அவன் திரும்ப வந்துட்டு இருக்கான். நீக்ரோவும் சுருட்ட முடியும் பஸ்க்குள்ளே இருக்கிற இவங்க பேக்கில் டாக்குமெண்ட்ஸ் தேடுறாங்க. பேக்கில் இல்லை, சுருட்ட முடியும் எங்கள் டாக்குமெண்ட்ஸ்னு திரும்ப திரும்ப கேட்குறான். நீக்ரோ திருதிருன்னு முழிக்கிறான். அப்போ தங்கச்சி ஒரு ஐடியா கொடுக்குறான், ஒரு வேளை பாட்டி சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து இவங்கிட்ட கொடுத்துட்டு சாவியை வாங்கிட்டு கிளம்பிடலான்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காரில் ஒருத்தி வாக்கி டாக்கியில் பேசுனால அந்த விஷயத்தை அந்த கடைக்காரர் அந்த ஊர் ரேஞ்சரான இன்னொரு திடகாத்திரமான பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு. இவங்க யாருன்னா ஃபஸ்ட்டு சீனில் அஞ்சு பேர்த்தில் ஒருத்தங்க தப்பிச்சிட்டதா நியூஸ் ஃப்ளாஷ் ஆச்சுல, அவங்க தான் இவங்க. இவ்வளோ வருஷம் காத்திருந்த அவங்க அவனை கொள்ள துப்பாக்கி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இங்கே இவனும் சுருட்ட முடியும் பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. இவன் கீழே தேடுறான், அவன் மேலே போய் தேடுறான், ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. இவளுக்கு ஒரு சாவி கிடைக்குது, அது ஒரு குட்டி பொட்டியை திறக்குது. இவன் சந்தேகப்பட்ட மாதிரியே வீட்டோட பத்திரம் அதுக்குள்ளே தான் இருக்குது. அதை பார்த்ததும் இவன் வேதனைப்படுறான், ஏன்னா பாவம் பாட்டி இறந்துட்டாங்கல்ல. யாரோ வர சத்தம் கேட்குது, மேலே தொங்குற பொருளெல்லாம் ஆடுது. யாராக இருக்கும்னு திரும்பி பார்த்தா அவன் கையில் பெரிய கத்தியோடு நிற்கிறான். பயந்தான் இவன் ஓடுறதுக்குள்ளார அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து வாயோட சேர்த்து ஒரே விட்டு சுயநினைவை இழந்த அவன் தள்ளாடி கீழே விழுறான். மேலே இருந்த அவளும் இதை பார்த்துடுறான், வெளியே போக முடியாது. ஸோ மேலே போய் பீரோக்குள்ளே ஒழிச்சுக்கிறான்.
மேலே வர அவன் ஜன்னல் வழியாக வெளியே மற்றவங்க இருக்கிறத பார்த்துட்டு கடுப்பாகி திரும்ப கீழே போகிறான். இந்த கேப்பில் இப்போ வெளியே வர அவனும் கரெக்டாக வர வேறு வழியே இல்லாமல் கட்டல் கீழே போய் ஒளிஞ்சிக்கிறான். பெரிய சுத்தி எடுத்துகிட்டு வந்து முரட்டுத்தனமாக கட்டல் பக்கத்தில் இருக்கிற செவத்தை அடித்து உடைக்கிறான். அப்படி உள்ளே என்ன தான் இருக்குன்னு எட்டி பார்த்தா பவர் ஹாக்ஸா ஃப்ரேம். ஓ, அப்போ இதை வச்சு தான் எல்லாரையும் கொல்ல போகிறானோ? அப்போது இனி இந்த ஏரியா ஃபுல்லாக ரத்த ஆறு தான் ஓடப்போகுது. கீழே விழுந்த இவன் தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு வெளியே போகிறான். பஸ்குள்ளே இருந்த ஒருத்தையும் மொரடுன்னு இவனை பார்த்து பயந்து போகிறாங்க. என்ன ஆச்சு, யார் இப்படி பண்ணாங்கன்னு கேட்க அவன் சொல்லாமையே செத்தும் போயிடுறான். உடனே இவன் துப்பாக்கி கையில் எடுத்துகிட்டு நீ போய் போலீஸ்க்கு கால் பண்ணு, அப்புறம் எக்காரணத்தை கொண்டும் பஸ்ஸை விட்டு யாரும் வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த வீட்டை நோக்கி போகிறான். நேரம் உள்ளே போகிறான். மெதுவாக யார் என்னன்னு பார்த்தபடி ஒவ்வொரு படியாக ஏறி மேலே போகிறான். மேலே இவன் எடுத்த ஆக்ஸா ஃப்ரேமை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்க யாரோ வர சத்தம் கேட்டு விவரமாக கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். இவன் எக்ஸாக்டாக கதவுக்கிட்ட வந்துட்டான். திடீர்னு வெளியே வந்து கன்னை தட்டி விட ஒரு குட்டி ஃபைட் அங்கே நடக்குது ரெண்டு பேருக்கும். பட் கடைசியாக பாவமாக காப்பாற்ற வந்தவனா கொன்னுடுறான். கொன்னதோட விடாமல் சுற்றியில் வச்சு அடி அடி நடித்து தலையை சட்னி ஆக்கிட்டான். கார் எடுத்துகிட்டு கிளம்புன பாட்டி நேராக அந்த லொக்கேஷனுக்கு போய் பார்க்குறாங்க. எல்லாருமே அந்த காருக்குள்ளார செத்து கிடக்குறாங்க. செத்து போன பாட்டியை உட்கார வச்சு சுற்றியும் சூரியகாந்தி பூ வச்சுட்டு போயிருக்கான். அப்போது எந்த அளவுக்கு பாட்டியை இந்த சைக்கோவுக்கு பிடிக்கும்னு பார்த்துக்குங்க. திரும்ப அவள் கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். கட்டல் கடியில் இருந்த இவன் சாவி எடுத்துகிட்டு மெல்லாமல் கீழே இறங்குறான். சத்தம் கேட்டு வந்த அவன் கையில் வச்சுருந்த சுத்தியை ஒரே வீசு. சுத்தியோட சேர்ந்து இவனும் பறந்து போய் பலகையை உடச்சிட்டு அண்டர் கிரவுண்டில் விழுகிறான். அதுக்குள்ளே இவன் ஆக்ஸா ஃப்ரேமை எடுத்துகிட்டு கொள்ள வரான். வெளியே தப்பிச்சு போக வேக வேகமாக தவுந்து அங்கேயும் இங்கேயும் போகிறான். இவனும் அவளை விடாமல் துரத்துறான். இதுக்கிடையில் பஸ்குள்ளே இருந்த இவன் தங்கச்சி வலுக்கட்டாயமாக வெளியே வரான். வந்தவன் நீங்களும் செத்து கிடக்கிறத பார்க்குறான். அப்புறம் வேகமாக இவன் அக்காவை காப்பாற்ற அந்த வீட்டை நோக்கி ஓடுறான். போகிற வழியில் ஒரு அவுட்லெட்டை பார்க்குறான். கரெக்டாக அது பக்கத்தில் தான் இவன் அக்கா இருக்கு. அதை உடச்சி இவளை அவள் வெளியே இழுத்துடுறான். உயிர் பொழைச்ச இவன் நேராக பஸ்குள்ளே போகிறான். பஸ்குள்ளே இருக்கிற எல்லாரும் இவளை சைஸாக பார்க்குறாங்க. அவசர அவசரமாக பஸ் ஸ்டார்ட் பண்ணி மெல்லமாக உருட்டுறான். திடீர்னு ஆக்ஸா சத்தம் கேட்குது. பஸ்ஸும் ஸ்டன்னாகி நிற்கிது, நகர மாட்டேங்குது. டிரைவர் பெரிய இவன் மாதிரி யார் சொல்லியும் கேட்காம கீழே இறங்கி போகிறான். போனவனை காணோம், எங்கே போனவனை காணோம்னு எட்டி பார்த்தா தலை துண்டாக வந்து இவன் கால் கடியில் உழுகுது. அலறி அடித்து பஸ்ஸுக்குள்ளே போகிறான். இவன் கையில் ஆக்ஸா ஃப்ரேமோட பஸ்ஸுக்குள்ளே வரான். வெளியே என்ன நடந்துச்சுங்கிறத பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற யாருக்கும் தெரியாதுல்ல, அதனால் எல்லாரும் அவன் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் கண்டந்துண்டமாக வெட்ட ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட பஸ்ஸில் 50 மேலே இருப்பாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் அவனை ஈஸியாக கொண்டுடலாம். பட் பயந்து பின்னாடி போங்க, அவன் ஈஸியாக ஒவ்வொருத்தரையாக அறுத்து வீசிட்டு வரான். கை போன போக்கில் வெட்டி வெட்டி வீசிட்டு இருக்கான். அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பஸ்குள்ளே இருக்கிற பாத்ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இவன் அறுத்ததில் பீச்சி அடிக்கிற ரத்தம் குட்டி அறுப்புள்ள பாத்ரூம்குள்ளே போகுது. அதை பார்த்தா எச்சா பயந்து போன அவன் மேலே உள்ள ஜன்னலை பார்க்குறான். அதை திறந்து தங்கச்சி வெளியே போக சத்தம் கேட்டு பாத்ரூம் கதவையை அறுத்துட்டு உள்ளே வர்றதுக்குள்ளே சுருட்ட முடியும் அது வழியாக தப்பிச்சு போயிடுறான். அவங்கள நோக்கி ஒரு கார் வருது. யாருன்னு பார்த்தா அந்த பாட்டி. இவங்க ஸ்டாப் ஸ்டாப்னு சொல்ல அவளும் நிறுத்த உள்ளே ஏறி உக்காந்தா இவங்க போகலாம் போகலான்னு சொல்ல பாட்டி போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் அவனை பழி வாங்கணும்ல. ஸோ ரெண்டு பேரையும் உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு அவனை தேடி அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். மெல்லமாக மேலே போகிறான். மேலே தான் அவனும் இருக்கான். பாட்டி உள்ளே போய் சுட ரெடியாக நிற்கிது. பட் இவன் கொஞ்சம் கூட பயப்படாமல் அசால்ட்டாக எழுந்திரிச்சு கையில் அந்த ஆக்ஸா ஃப்ரேமை எடுத்துகிட்டு கீழே போகிறான். அங்கிருந்து வந்தவன் நேராக காரோட ஜன்னலை உடச்சி அவன் காலை பிடிச்சி இழுத்து அறுக்க போகிறதுக்குள்ளே பாட்டி டமீர்னு சுடுறாங்க. அடுத்து சுடுறதுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். பாட்டி இவங்கக்கிட்ட சாவியை கொடுத்துட்டு அவனை தேடி போகிறான். எதிர்பாராத நேரத்தில் ஓடி வந்து பாட்டியை அடித்து போட்டுட்டு அவன் நெஞ்சுக்குள்ளே கத்தியை விட்டு அறுத்து கீழே தள்ளிவிட சுருட்ட முடிக்கு வெறி பிடிச்சி காரை ஸ்பீடாக ரைஸ் பண்ணி அவனை இடிக்க வேகமாக போகிறான். பட் அவன் கையில் வச்சுருந்த ஹாக்ஸா ஃப்ரேமை கார் மேலே வீச தட்டு தடு மாதிரி வீட்டுக்குள்ளே காரை விட்டுறான். அப்படி விட்டதில் ஓரளவுக்கு சின்ன ராடு சுருட்ட முடி காலில் ஏறிடுது. அதை எடுக்கவும் முடியல. ஸோ தங்கச்சி வெளியே போய் வேற ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்குறான். அந்த கேப்பில் அவன் உள்ளே வந்து இவளை அறுக்க கிட்ட வரும்போது டேய் குண்டானு சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா கையில் கன்னை வச்சுட்டு தங்கச்சி சுட ரெடியாக இருக்கா. அப்போன்னு பார்த்து அது வேலை செய்யலை. உடனே இவன் ஓடி வந்து அவளை துரத்தி பிடிச்சி கொல்ல வரான். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பாட்டி இவனை சுட்டுடுறான். அதுலேருந்து தப்பிக்க திரும்ப ஓடி போய் அவன் ஒளிஞ்சிக்கிறான். இவன் அக்காவை காப்பாற்ற ஷெட்டுக்கு போகிறான். போகிற வழியில் பாட்டி இவகிட்ட கன்னை கொடுத்து பயந்து ஓடி போனினா அவன் இன்னும் துரத்திக்கிட்டே தான் இருப்பான். ஸோ போய் அவனை கொல்லுன்னு தைரியம் சொல்லி அனுப்புகிறான். இவளும் அந்த கிளவி பேச்சை நம்பி அவனை கொல்ல கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு பில்டிங்குள்ளே நுழையிறான்.
இவளை ஏமாத்தி அவன் கொல்ல பார்க்குறான். அதுக்குள்ள அக்கா காரி வேற ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை கொல்ல முயற்சி பண்றாங்க. ஒரு வழியா கடைசியில தங்கச்சி கன் வச்சு சுட அக்கா ஹாக்ஸா வச்சு அவனை கொல்ல அவன் அப்படியே தண்ணியில விழுந்துடுறான். விழுந்தவன் தண்ணியில மொதக்கவும் செய்யறான். ஒரு வழியா செத்து தொலைஞ்சாங்கிற சந்தோஷத்துல வெளியே வந்து கார் எடுக்கிறாங்க. கார் நீக்ரோ ஓடது, ஜம்முன்னு இருக்கு. ஆட்டோ பைலட் போட்டுட்டு ரிலாக்ஸா உட்கார தப்புன்னு ஜன்னல் கண்ணாடியை உடச்சு அக்காவை வெளியே தூக்கிடுறான். தங்கச்சி கார்ல போனபடி கத்துறான். வெளியே இழுத்த அவன் தலைய ஒரே வெட்டு, தலை துண்டாயிருது. அதை பார்த்த தங்கச்சினால எதுவுமே செய்ய முடியல. கார் ஸ்பீடா போகவும் ஆரம்பிச்சிருச்சு. இவன் சத்தமா கத்த படத்தை சத்தமே இல்லாம முடிச்சிடுறாங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.